இப்ப இல்லனா எப்பவுமே இல்ல. தமிழக மக்களுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ரஜினி தன்னுடைய அரசியல் கட்சி குறித்த அறிவிப்பை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. அவர் கட்சி குறித்த அறிவிப்பு அறிவிச்சதுல ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவருடைய கட்சியின் மேற்பார்வையாளரா காந்திய மக்கள் இயக்கத்தோட தமிழறிவி மணியன அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரா ரா அர்ஜுனமூர்த்தி அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரா ரா அர்ஜுனமூர்த்தி அப்படிங்கிறவர் தான் இருப்பார் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தோட ரா அர்ஜுனமூர்த்திய அறிமுகம் செஞ்சு வச்சாரு. ரா அர்ஜுனமூர்த்தி தனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி ரா அர்ஜுனமூர்த்திய பத்திரிகைக்காரங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினார் ரஜினி. யார் இந்த அர்ஜுனமூர்த்தி? இன்னைக்கு ரஜினியோட தளபதியா கிட்டத்தட்ட ரஜினிக்கு நெருக்கமானவரா இருக்க இந்த அர்ஜுனமூர்த்தி ஒரு காலத்துல திமுக கட்சிக்கு மட்டும் இல்ல திமுக குடும்பத்துக்கே ரொம்பவே நெருக்கமா இருந்தவர். கிட்டத்தட்ட ஸ்டாலினோட குடும்ப உறுப்பினர்களே ஒருத்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனோட மைத்துனருடைய முன்னாள் மாமனார் தான் இந்த அர்ஜுனமூர்த்தி. சபரீசனுடைய மைத்துனருக்கும் அர்ஜுனமூர்த்தியுடைய மகளுக்கும் திருமணம் நடந்தது. ஆனா தற்போது அவங்க ரெண்டு விவாகரத்து பெற்று தனித்தனியா தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு திமுக குடும்பத்துக்கு நெருக்கமாக இருந்த ராகு அர்ஜுனமூர்த்தி குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம கட்சியிலயுமே ஒரு செல்வாக்கு மிக்க நபரா தான் இருக்காரு. எப்போ அப்படின்னா முரசொலி மாறன் உயிரோடு இருந்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப நெருக்கமான நபரா இருந்திருக்கார் அர்ஜுனமூர்த்தி. முரசொலி மாறனோட அரசியல் ஆலோசனை குழுல முக்கியமான ஒரு ஆளா இருந்திருக்காரு அர்ஜுனமூர்த்தி. முரசொலி மாறனோட இறப்புக்கு பின்னாடிதான் திமுக இருந்து விலகி இருந்திருக்காரு அர்ஜுனமூர்த்தி. அதன் பிறகு அடிப்படையிலேயே RSS மேல நம்பிக்கை கொண்ட அர்ஜுனமூர்த்தி பாஜகவுடைய அறிவுசார் பிரிவினுடைய மாநில தலைவராக இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடியே பாஜகவுடைய வர்த்தக பிரிவுலையும் சில பொறுப்புகளை வச்சிருக்காரு. RSS கொள்கை மேல பற்றிருந்த காரணமா தான் அவருக்கு பாஜக நல்ல நல்ல பொறுப்புகளுமே கொடுத்திருக்காங்க. ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே ரஜினிக்கு சமூக வலைதளம் தொடர்பா நிறைய விஷயங்கள்ல ஆலோசனை கொடுத்துட்டு இருந்திருக்காரு அர்ஜுனமூர்த்தி. இன்னைக்கு ரஜினிக்கு முக்கியமான ஒரு நபரா இருக்கிற அர்ஜுனமூர்த்தி பாஜக பின்னணியில இருந்து வந்தவர் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு.